ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்ரௌன் டேஸ்டி சமையல். இப்போ நம்ம சுட சுட இட்லி தோசைக்கு ஒரு சூப்பரான சட்னி தாங்க பார்க்க போகிறோம். இந்த சட்னி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. அது மட்டும் இல்லாமல் காய்கறி சாப்பிட அடம் பிடிக்கிறவங்களை சாப்பிட வைக்கிறதுக்கு ஒரு சூப்பர் ட்ரிக்ஸ்னே சொல்லலாம் இந்த சட்னி. காய்கறியை வச்சு தான் செய்ய போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு காய்கறி சேர்த்துக்க விருப்பப்படாதவங்களுக்காக செய்யக்கூடிய ஒரு ஸ்பெஷல் சட்னி தான் இது. இந்த சட்னியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த சட்னி செய்யறதுக்கு அடிக்கனமான ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அந்த கடாயில் வதக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்க்க போகிறேன். நான் இன்றைக்கி கடலெண்ணெய் தான் சேர்க்குறேன். நீங்கள் நல்லெண்ணெயோ இல்லை தேங்காய் எண்ணெயோ சேர்த்துக்கலாம். 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் இதில் சேர்க்குறேன். ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு. மிதமான தீயில் இருக்குது, எண்ணெய் லைட்டாக சூடேறி இருக்குது. இந்த சமயத்தில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு இதில் சேர்த்துட்டு கைவிடாமல் இந்த கடலைப்பருப்பை நல்ல ஒரு பொன்னிறமாக வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பை நீங்கள் கைவிடாமல் கலந்து விட்டால் தான் எல்லா பக்கமும் கரெக்டாக அது வறுபட்டு வரும். அந்த கடலைப்பருப்போட பச்சை மணம் மாறும். அதனால தான் தீயை குறைச்சி வச்சுருங்க, அப்போ தான் கரெக்டாக வறுபட்டு வரும். இது பர்ஃபெக்டாக வறுபட்டு வந்திருக்கு. இதை எடுத்து தனியாக பிளேட்டை வச்சிடலாம். இப்போது அதே எண்ணெயில் 3 கொட்டை அளவு புளி சேர்த்துக்கலாம். புளியங்கொட்டை அளவு சொல்லுவாங்க இல்லையா, அதில் 3 கொட்டை அளவு சேர்த்துக்கலாம். புளியில் மண், அந்த ஓடு, நார் இதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. சுத்தமான புளியாக இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. புளியை சேர்த்து ஒரு 2 முறை அப்படியே கலந்து விட்டுட்டு புளி எடுத்து தனியாக வச்சிடலாம். காரத்துக்கு நான் இன்னைக்கு காஞ்ச மிளகாய் தான் சேர்க்குறேன். 8 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். நீல மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா இந்த காஞ்ச மிளகாயோட அளவை குறைச்சிக்கோங்க. ஒவ்வொரு மிளகாய் காரம் அதிகமாக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் செய்யக்கூடிய இந்த சட்னியோட அளவு 5 பேர் பெரியவங்க தாராளமாக சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். மிளகாயும் கரெக்டாக வறுபட்டுடுச்சு. இதை எடுத்து தனியாக நம்ம பிளேட்டில் வச்சிடலாம். இதே கடாயில் 1 சென்டிமீட்டர் நீளமுள்ள இஞ்சி தோலெல்லாம் எடுத்துகிட்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 5-6 பூண்டு பல்லு சேர்த்துருக்கேன். சின்ன பூண்டு பல்லு அப்படிங்கிறதுனால நீங்கள் பார்த்து பெரிய பல்லாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸில் இருக்க வெங்காயம் இது போல் ரஃப்பாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க. வெங்காயம், இஞ்சி, பூண்டு இது எல்லாமே இந்த எண்ணெயில் சேர்ந்து நல்லா வதங்கணும். வெங்காயம் சேர்ந்த உடனே எப்பவும் சொல்கிற மாதிரி தாங்க தீயை கொஞ்சம் அதிகப்படுத்தி வச்சுட்டு வெங்காயத்தை வதக்கிக்கலாம். அப்போ தான் வெங்காயத்தில் இருக்க அந்த பச்சை மணமெல்லாம் சீக்கிரமாகவே மாறும், வெங்காயமும் சீக்கிரமாகவே வதங்கும். இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க முள்ளங்கியை சேர்க்குறேன். 2 மீடியம் சைஸ் முள்ளங்கி தோலெல்லாம் எடுத்துட்டு இது போல் ரஃப்பாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க. நம்ம செய்ய போகிறது முள்ளங்கி சட்னி தாங்க. முள்ளங்கி சேர்த்து நல்லா கலந்து விடணும். தீ மிதமான தீயே இருக்கட்டும். முள்ளங்கியோட அந்த வாசனைக்காக முள்ளங்கியை நிறைய பேர் சாப்பிடவே மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது போல் சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இந்த சட்னி முள்ளங்கியில் தான் செஞ்சோம் அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு இருக்கும். முள்ளங்கியோட அந்த ஸ்மெல் கொஞ்சம் கூட இருக்காது, டேஸ்ட்டும் தூக்கலாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்கிற இதே அளவுகளோட இதே பக்குவத்தில் முள்ளங்கியோட கலர் மாறி நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ இது ஓரளவு நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த சமயத்தில் நல்ல பெரிய சைஸை தக்காளியாக இருந்ததுன்னா 1, மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்ததுன்னா 2. இது போல் பொடியாக கட் பண்ணி எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் சேர்க்குற தக்காளி நல்ல பழுத்த தக்காளியாக இருக்கணும். நல்ல பழமான தக்காளியாக இருந்தால் தான் சட்னியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். செங்காயெலாம் சேர்க்கக்கூடாது. தக்காளி சேர்த்து கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி அப்படியே ஒரு 3 நிமிஷத்துக்கு தீயெல்லாம் குறைச்சி வச்சுருங்க. தக்காளி அந்த ஆவிலேயே நல்லா குழைவாக வெந்து வந்திருக்கும். இது போல் கரண்டி வச்சு கலந்து விட்டு நீங்கள் மசிச்சு பார்த்தா தக்காளி உங்களுக்கு அப்படியே மசினும். அந்த அளவு இதை நல்லா நீங்கள் வதக்கி எடுத்துக்கணும். தக்காளி நல்லா குழைவாக வெந்து வந்துருச்சு. இப்போது இதை ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணி அப்படியே ஆற விட்டுடுங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே எண்ணெயில் வறுத்து எடுத்து வச்சுருந்தீங்களா புளி, அந்த மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து அரைக்க போகிறோம். புளியை சேர்த்தாச்சு, மிளகாயும் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் எப்பொழுதுமே வதக்கின பொருள்லாம் சேர்க்கும் பொழுது நல்லா ஆறின பிறகு சேருங்க. சூடோடு அரைச்சிங்கன்னா அந்த மூடி ஓப்பன் ஆகி வெளியெல்லாம் தெரிக்க ஆரம்பிச்சிடும். இப்போது 1/2 மூடி அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். சட்னிக்கு சேர்க்குற தேங்காய் எப்பொழுதுமே ரொம்ப முத்தலான காயாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப எலசான காயாகவும் இருக்கக்கூடாது. இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். உப்பு நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க.
அதற்கு அடுத்தது தண்ணி விடாமல் இது போல் கொரகொரப்பாக அரைச்சிட்டு வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையெல்லாம் ஆறின பிறகு அந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் இதில் எடுத்து சேர்த்துக்கலாம். அந்த பிளேட்டில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி அதையும் இதனுடைய எடுத்து சேர்த்துட்டு இதை அரைக்கணும். அரைக்கும் பொழுது ரொம்ப நைஸாகவும் அரைக்காதீங்க, ரொம்ப திரிதிரியாகவும் அரைக்காதீங்க. இப்போது உப்போட டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அதற்கு அடுத்தது கொத்தமல்லி இலைகள் இதில் சேர்க்கிறதுனால 2 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள் சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு இது போல் நல்லா இதை கலந்து விட்டுடுங்க. அப்படியே சேர்த்து அரைச்சா மிக்சி ஜாரோட அந்த மூடியில் எல்லாமே ஒட்டிக்கும். அதனால தான் கொத்தமல்லி இலைகள் சேர்த்து ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம். நீங்கள் கொத்தமல்லி இலைகளையும் வதக்கிட்டு சேர்க்குற மாதிரி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இப்படி பச்சையாக சேர்க்கும்போது அந்த கொத்தமல்லியோட வாசனம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் எந்த பதத்தில் இருக்குது கரெக்டாக, இந்த சட்னி இந்த பதத்தில் அரைச்சா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். தண்ணி நிறைய சேர்த்துறாதீங்க. இதில் ஃபஸ்ட்டு நம்ம வதக்கி வச்சோம் இல்லைங்களா அந்த பருப்பு, கடலைப்பருப்பை இதில் சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு முறை கரகரப்பாக கடலைப்பருப்பு எல்லாமே 1-2 அரைப்படுற அளவு அரைச்சி எடுத்துக்கணுங்க. கடலைப்பருப்பு சேர்த்து அரைக்கும்பொழுது நைஸாக அரைக்கக்கூடாது, அந்த கடலைப்பருப்பு 1-2 அதில் தெரியணும். சாப்பிடும்பொழுது நமக்கு கடலைப்பருப்பு வாயில் மாட்டணும். அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுட்டு இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிக்கிற கரண்டி ஸ்டவ்வில் வச்சுட்டு அதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நான் சேர்க்குறேன். திரும்பவும் சொல்கிறேன், எண்ணெய் உங்களோட தேவைக்கு ஏற்றார் போல் நீங்கள் கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடேறின பிறகு அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சீரகம் தாளிச்சிடலாம். கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்ச பிறகு அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உடச்ச உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். முழு உளுந்தம்பருப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா கோல்டன் கலரில் நமக்கு கலர் மாறி வரணும். அப்போ தான் இந்த உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு எல்லாமே நம்ம சட்னி தொட்டு சாப்பிடும்பொழுது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ உளுந்தம்பருப்பும் நல்லா கலர் மாறி வந்துருச்சு. இதில் கருவேப்பிலை இலைகள் 1 இனுக்கு உருவி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை இலைகளும் நல்லா பொரியணும். கருவேப்பிலை இலைகள் இந்த அளவு நல்லா பொரிஞ்ச பிறகு காஞ்ச மிளகாய் கிள்ளி தாளிச்சுக்கலாம். நான் இன்றைக்கி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன். விதைகள்லாம் இருந்ததுன்னா ரொம்ப எடுத்துருங்க. விதைகள் நிறைய இருந்ததுன்னா தாளிப்பில் அது நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்காது. நம்ம தொட்டு சாப்பிடும்போது அந்த விதைகள் பல்ல மாட்டினா அது மட்டுமே நமக்கு காரம் அதிகமாக தெரியும். குழந்தைங்கள்லாம் சாப்பிடும்போது சிரமப்படுவாங்க. அதனால தான் நீங்கள் குண்டு மிளகாய் சேர்க்குற மாதிரி இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ நல்ல கம கமன வாசனையில் ஒரு தாளிப்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த தாளிப்பை எடுத்து நம்ம சட்னியில் சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான முள்ளங்கி சட்னி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. சூடான இட்லியோடையும் தோசையோடையும் இந்த முள்ளங்கி சட்னியை சாப்பிட்டு பாருங்கள். உண்மையிலேயே டேஸ்ட்டு வேறு லெவலில் தாங்க இருக்கும். நம்ம சேனலில் பலவிதமான சட்னி ரெசிபிஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். சட்னியில் இவ்வளவு வகைகள் இருக்கா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு வாழை இலை சட்னிலேருந்து தக்காளி சட்னி, கார சட்னி, வெங்காய சட்னி, பூண்டு சட்னி இப்படி சொல்லிக்கிட்டே போகலாங்க. கடலைப்பருப்பு சட்னி எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. அதனோட லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். விருப்பம் இருக்கவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது போல் விதவிதமான சுவையான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டு ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.